सच्चिदनंदय विश्वत्पत् हेतव तापत्र विनाशा श्रीकृष्णा वो नुम वागीशाय ये वतने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम भजे जन्मा यतरतचाथेष्वस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यंति यसूर तेजो वारिमृदर्गो मृषा धाम सदा परं धीमहि यथा पुनः स्वे खे इदं निवेश्य शेते गुहायां शेते गुहायां स निवृत्तवृत्तिः योगेश्वराधीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् கிரீடன் விதத்தே ட்விஜோசுராம் க்மாய கர்மா அவத்தரபேதை மனோ நிற்ப்லோக்கமூலே சரிதம்தை தவிர அதிலோக்கோலோக்கோக்கிபி சர்வாயேதோ பிரதித்த விது மைத்திரேயர் தான் உனக்கு வந்து உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தவர் பதிரிகாசிரம களம்பிட்டர் கொஞ்ச நாள்ல விதுரரும் ஆஹ் அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வித்தரரை பார்த்தாரோ அங்கிருந்து அஹ் கங்கை கரைக்கு வந்து அங்க மைத்திரேயரை பார்க்கிறார் பார்த்துட்டு கேள்விகளை கேட்கிறார் கேள்விகள் கேட்கும் பொழுதே சுகத்துக்காக அலையறாய் இந்த ஜனங்கள் அதாவது ஜனங்களினுடைய ஒரு நன்மைக்காக அவர் கேள்வி கேட்கிறாருங்கிறத வந்து அவருடைய கன்க்ளூசிவ் டாக்ல வந்து சுகர் திருப்பி சொல்லுவார் பின்னாடி நிசிரேய ஜனங்களுக்கு எது நன்மையோ அந்த நன்மைக்காக அவர் கேட்கிறார் அப்ப ஜனங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தானே அவர் கேள்விகளையே நேர பகவானுடைய செயலை சொல்லு அப்படின்னு கேட்டா வந்து அந்த அந்த கனெக்ஷனே புரியாது நமக்கு அதுக்காக வந்து கரெக்டா சுகத்துக்காக ஜனங்கள் அலையரா எந்த ஒரு வேதாந்தம் லெக்சரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எவ்ரிபடி இப்படிதான் ஆரம்பிப்பான் அதுல அதனால அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு விதுரரும் எல்லாருக்குமே சுகமுங்கிறது தேவை அந்த சுகத்தை எப்படி அடையிறது அப்படின்னுட்டு கர்மாக்களை செய்யற அந்த கர்மாக்கள்ல இருந்து துக்கம்தான் வருதே தவிர மேலும் மேலும் சுகம் வராப்பிலையே தெரியலையே இருக்க துக்கமும் போக மாட்டேங்கிறது மேல எக்ஸ்ட்ரா தானே வருது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தீர்வு காணணும்னா பகவத் பகவானுடைய ஒரு ஸ்மரண தேவை அந்த பகவான பத்தின செயல்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார் தர்மத்தை பத்தி பல பேருக்கு தெரியறது மோட்சத்துக்கு உண்டான உபாயம் என்னன்னா பகவத் செயல்களை பத்தி கேட்கறது அவர் எப்படி பரம்பொருளாக இருந்தவர் தன் தன்னிடத்திலிருந்தே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி தன்னிடத்திலேயே அதை வந்து அஹ் அந்தர்லீனம் பண்ணி தன்னுடைய குகா அஹ் ஹிருதய குகையில இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துல அத வந்து லீனம் அதை அப்படியே மறைத்து கொண்டு அவர் எப்படி யோக நத்திரையில இருக்கார் மறுபடியும் திருப்பி எப்படி வந்து சிருஷ்டி பண்றார் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் அந்தரியாமியாக அவர் புகுந்து எப்படி அவர் பண்றார் காரியங்களை அதுக்கப்புறம் இத பத்தி ஏன் திருப்பி திருப்பி நீ கேக்குற உனக்கு தெரியாதா கேள்விகள் கேட்கறச்சேயே விஷயம் தெரிஞ்சு கேக்குறாளா தெரியாம கேக்குறாளாங்கிறது தெரியும் சோ இத்தனை விஷயமும் அவர் இந்த மாதிரிதான் அவர் அந்த விஷயங்கள்லாம் தெரியுங்கும் பொழுது எதுக்காக திருப்பி கேக்குறேன்னு ஒருவேளை மைத்திரேயர் கேட்டார்னா அதுக்கு சொல்றார் என்ன திருப்தியத்தை மனஹா மனசு வந்து எத்தனை தரம் கேட்டாலும் அந்த சரிதாம்பிரதானி அதை கேட்டுட்டே இருக்கணும்னு தோன்றது பலவிதமான அவதாரங்களை எடுத்து இந்த உலகத்தை அவர் எப்படி ரட்சிச்சார் சர்வசத்துவ நிக்காய அதிகிருதா பிரதீதா இந்த ஒவ்வொரு ஜீவராசியிலையும் அவர்தான் அதிகார ஸ்வரூபமாக ஒவ்வொருத்தருக்கும் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு சரீரத்தை கொடுத்து ஒரு லைஃப கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு விற்பிய கொடுத்து பண்றாரே அப்படின்னு தெரியறதோ இல்லையோ எப்படி அவரால இந்த மாதிரி ஒரு ஒரு உலகம் உலகத்தை மீறின விஷயங்கள் இதை எப்படி அவரால கல்பிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேள்வியை கேட்கிறார் மேலும் ஏன ஊத்த ஆத்ம கர்ம நாராயணோ விஸ்வச ஆத்மயோனி ஏதச்ச வர்ணய விப்வரிய ஹே விப்வரிய ஏத வர்ணய உத உத மேலும் உத அபிச்ச அப்படிங்கிறார் இங்க ஸ்ரீதர சுவாமி வந்து உத அபிச்ச மேலும் ஜென்ரலி உதங்குறது வந்து ஆர் அப்படிங்கிற அர்த்தத்துல சம்ஸ்கிருத்தில இருக்கும் நமக்கு பல இடங்கள்ல பாத்திருக்கோம் இந்த இடத்துல உதங்குறதுக்கு அபிச்ச மேலும் அப்படின்னு அர்த்தம் அவ்வய கோஷம்னு ஒண்ணு இருக்கு அவ்வய சங்கரகாவோ ஏதோ ஒண்ணு ஒரு புக் ஒண்ணு அதுல வந்து ஒவ்வொரு அவ்வியத்துக்கும் என்னென்ன மீனிங் இருக்கு எந்தெந்த அர்த்தங்கள்ல வந்து உபயோகப்படுத்திருக்குங்கிறது ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு பெரிய கிரமேரியன் அது எழுதிருக்கிறது கம்பைல் பண்ணி இருக்கிறது அவர் ஸ்ரீவத் சங்காச்சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த இது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ரெஃபரன்ஸ் மேனுவல் அங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் எடுத்து வேற கொடுப்பார் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அர்த்தத்துல அது போட்டிருக்கு அப்படின்னு அப்போல நம்ம அங்கங்க புரிஞ்சுக்கணும் அந்த வியாக்கியாத்தா இல்லைன்னாலோ இல்ல அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மேனுவல் இல்லையோ நமக்கு கஷ்டம் உத மேலும் ஏன ஏன பிரகாரேன விஸ்வஸ்ருக்கு அதாவது அதாவது விஸ்வசரிட்டுன்னு இருக்கணும் அது விஸ்வசிற்குங்கிறது ஆர்ஷம்னு எடுத்துக்கணும் அத விஸ்வசிருட்டு ஆத்மயோனிகி இந்த அதாவது விஸ்வசிருட்டுன்னு உலகத்தை சிருஷ்டித்தவர் மேலும் ஆத்மயோனிகி அவரை சிருஷ்டி பண்றதுக்கு இன்னொருத்தர் கிடையாது ரெண்டு அப்ஜெக்டிவ் போடுறோம்னா ரெண்டுமே அபிப்பிராயத்தோட போட்டிருக்கு விஸ்வசிற்கு இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தவர் அப்ப அவரை யாரு சிருஷ்டி பண்ணா அப்படின்னா இல்ல ஆத்மயோனிகி அவரே அவருக்கு வந்து ஒரு உற்பத்தி காரணமாக இருக்கிற சுயம் ஸ்வயம் சித்தகா அதுதான் இங்க வந்து அஹ் விஸ்வர சிரஷ்டா ஸ்வயம் ஆத்மயோனிஹி ஸ்வத சித்தகா இத்தியர்த்தா அவருக்கு இன்னொருத்தர் வந்து அவரை சிருஷ்டி பண்ணாருங்கிறது கிடையாது எப்படி அவர் உலகத்தை சிருஷ்டி பண்ணாரோ அந்த மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும் அஹ் விஸ்வஸ் இருக்கு ஆத்மயோனிகி உலகங்களை சிருஷ்டித்தவரும் ஆத்மயோனிகி ஆனால் அவர் இருந்து கொண்டு நாராயணஹா இது நாராயணன் வந்து விஷ்ணுவாக அவர் வந்து ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபமாக இருந்துட்டு அப்பதானே இந்த உலகத்து எல்லாத்தையும் சிருஷ்டி ஸ்திதி லயம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும் அப்போ ஈஸ்வரனாக நாராயணன்னு பெயர் கொண்டு அவர் ஏன எந்த முறையில் இந்த பிரஜைகள் பிரஜைகள்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் விதத்தே ஒரு பேதத்தை கல்பித்தாரோ அதை நகா வர்ணைய ஏதச்ச நகா வர்ணய இதையும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் வர்ணிக்க வேண்டும் அது எந்த பிரகாரத்துல இந்த ஜீவாத்மா அதனுடைய ஸ்வபாவம் ஆத்ம கர்ம அந்த ஸ்வபாவத்துக்கு ஏத்த மாதிரி சில செயல்கள் அந்த செயல்களுக்கு ஏத்தா மாதிரி மறுபடியும் ரூபம் அதுக்கு மேல அபிதானம் ஜீவன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷிய நாமரூபே வியாக்கரவணின்றிருக்கு சோ நாம ரூப ஒரு அபிதானம் என்ன பெயர் என்ன ஒரு ரூபம் உருவம் அந்த செயல்கள் அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி என்ன சுவாவம் இருந்தது இப்படி இந்த ஜனங்களுக்கு அதாவது ஜீவராசிகளுக்கு பிதாம்ச்சிதாம் செய்தார் ஏற்படுத்தினார் ச நகா வர்ணைய இதையும் எங்களுக்கு எனக்கு நீங்க வந்து வர்ணிக்கணும் ஹே விப்ரவர்ய உம் விவரியாங்கிறார் இங்க வந்து பிராமணோத்த மகாங்கிறார் அவரை அதனால மித் மைத்ரேயர் வந்து பிராமணருங்கிறது இங்க வந்து அவருடைய ஜாதி தெரியறது அவருடைய இது பார்த்தோம்னா கௌஷாரவிகின்னுட்டு குஷரவான்னுட்டு ஒரு மகர்ஷியனுடைய பிள்ளைன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அதுக்கு மேல அவருக்கு வந்து போன கிளாஸ்ல கேட்ட மாதிரி விஸ்வாமித்ரருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல விஸ்வாமித்ரர் கத்திரியன் இடத்துல கனெக்ஷன் இல்ல ஆனா புருவம்சத்து டிசென்டென்ட்னும் இருக்கு சோ இது வந்து எப்படி அதை ரிசால்வ் பண்றதுன்னு தெரியல ஏன்னா நிறைய உள்ளுக்குள்ள போய் போய் பார்த்தாதான் தெரியும் மைத்ரேயரனுடைய ஒரு புல் இது மெயினா அவருடைய பிரசன்ஸ் வந்து மகாபாரதத்துல இருக்கு இங்க பாகவதத்துல விதுரருக்கு வந்து உபதேசம் பண்றார் ம மகாபாரதத்துல எப்படின்னா துரியோதனனுக்கு வந்து சாபம் கொடுத்தவரும் அவர் தான் அது இவர் ஒரு தடவை வர்றச்சே உள்ள துரியோதனன் எகத்தாளமா இருக்கான் அவர் அட்வைஸ் பண்றார் அப்போ வந்து தொடையில தட்டிண்டே இருக்கானா அப்போ அந்த தொடையில தான் உனக்கு வந்து சாவே இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து சாபம் கொடுக்கிறார் அவர்னாலதான் வந்து பீமன் வந்து தொடையில அடிக்கிறாங்கிறது ஒரு ஒரு இது இருக்கு இன்சிடென்ட் ஒண்ணு மகாபாரதத்திலயும் இருக்கு சோ மைத்திரேயர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு இந்த சாக்கில கேள்வி கேட்ட சாக்கல நான் கொஞ்சம் பார்த்தேன் ஏனா பிரஜா நாம் ஆத்ம கர்ம ரூப அபிதானே சோ எந்த பிரஜைகளினுடைய ஆத்ம ஸ்வபாவம் அந்த ஸ்வபாவத்தினால ஏற்படுகின்ற கர்மா சோ ஏன்னா ஒரு ஸ்வபாவம் இருந்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரி பிரவிற்த்தி இருக்கும் சுப காரியங்கள்லயோ இல்ல அசுப காரியங்கள்லயோ ஒரு பிரவிற்த்திங்கிறது ஏற்படும் அந்த பிரவருத்தினால அந்த ஒரு ஒரு தூண்டுதல்னால கர்மாக்களை செய்கிறார் கர்மா சோ ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வேற வேற ஸ்வபாவம் அந்த ஸ்வபாவத்தினால வேற வேற பிரவிற்த்தி அதனால் வேற வேற செயல்களை செய்கிறார்கள் அந்த செயலின் காரணமாக ஒரு ஜென்மா அந்த ஜென்மால வேற வேற ரூபங்கள் ஏற்படுகின்றது வேற வேற பெயர்கள் ஏற்படுகின்றது இது மரம் இது வந்து ஒரு நாய் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜந்துவுக்கும் ஒவ்வொரு பெயர் அந்த ஜந்துக்கள்லயே உங்களுக்கு பலவிதமான பெயரை சூட்டி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதுக்குள்ளேயே வேற இந்த மாதிரி பிதாம் விதத்தை வதத்தை எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு வேதத்தை ஏற்படுத்தினாரோ ஏதச்ச வர்ணய விப்ரவர்ய சோ ஏன பிரஜானாம் உத ஆத்ம கர்ம ரூபாபிதான நாராயணோ விஸ்வசருக்கு ஆத்மயோனி ஏதச்சனோ வர்ணய விப்ரவரிய இந்த மூணு அப்ஜெக்டிவ் பகவானுக்கு கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு வந்து செட் ஆகாது கனெக்டே ஆகாது உலகத்தை சிருஷ்டி பண்ணவர் அவர் அவரை வந்து சிருஷ்டி பண்ண சொன்னது இன்னொருத்தர் இல்ல அவர்தான் வந்து தானே உருவாயி சதசித்தஹாசகா உலகத்தை சிருஷ்டி பண்ணார் மேலும் அவர்தான் ஈஸ்வரனாக நாராயணனாக இருந்துட்டு ஆக என்னால ஹீ இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார்ஸ் ஆஃப் தான் பராவரேஷாம் பகவன் பிரதானி ஸ்ருதானிமே மே வியாசமுகாத் அபீக்ணியம் அத்திரும கஷுல்ல சுகாவகானாம் தேசாம் ரித்தே கிருஷ்ண கதாமாத் வியாசருங்கிறது இவருடைய சகான்னு பார்த்தோம் மைத்ரேயர் வந்து உத்தவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றச்சையே மைத்ரேயர் வந்தர் வியாசருக்கு சகா சுகிருத்து விட்டு சொன்னார் அந்த இடத்துல வந்து பராசரனுடைய ஸ்டூடெண்ட் இவர் சோ குரு புத்திரஹாங்கிறதுனால சுகிருத்து தன்னோட கூட படிச்சவருங்கிறதுனால சகா கலீக் சோ வியாசருடேந்து கத்துன்னு இருக்கேன் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் எல்லாமே ஆனாலும் கண்ணனுடைய கதைய கேட்கிறதுங்கிறத தவிர வேற எதுனாலையும் எங்களுக்கு வந்து ந அத்திருப்ம எங்களுக்கு வந்து ஒரு அஹ் ஒரு திருப்திங்கிறது ஏற்படவில்லை கிருஷ்ண கதாமிருத ஓகாத்து தேஷாம் சுல்ல சுகாவம் அதிருப்துமா அதனால எங்களுக்கு வந்து திருப்தி அடைவோமா அப்படின்னு அந்த இடத்துல வந்து காக்கு மாதிரி கேட்கணும் திருப்தா ஸ்ம கிம் ஸ்ம கிம் அப்படின்னு எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு திருப்திங்கிறது ஏற்பட போறதில்லை சோ இவர் எப்படின்னா அஹ் நனு பூர்வபீட்டிக்கு எப்படி போடுறாருன்னா நனு மகாபாரதே துவயா சர்வம் ஸ்ருதமேவ கிம் புன பிரஸ் தத்க மகாபாரதத்திலேயே நீதான் எல்லாத்தையுமே கேட்டாச்சே தர்ம பூர்வகமாக விஷயம் தானே அதுல மகாபாரதத்துல இருக்கு வியாசரும் வந்து சொல்லியிருக்காரு இல்லையோ அதெல்லாம் கேட்டதுனால ஏன்னா பல இடங்கள்ல அவங்களுக்கு வந்து தர்மோபதேசம் நடக்கும் பொழுது விதிரனுடைய பிரசன்ஸ் அங்க இருந்திருக்கு அதனால சொல்றார் சோ மகாபாரதம் அந்த ஒரு ஒரு எபிசோடு நடக்கும் பொழுது நீங்க வந்து கேட்டிருக்கோம் இல்லையோ கிம் புனஃப் பிரஷனை எதுக்காக திருப்பி திருப்பி இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சொல்றார் பராவரேஷாம் வரதானி வியாச முகாத்து மே ஸ்ருதானி பல ஒரு தடவை இல்ல புன புனக அபீக்ஷ்ணம் புன புனக மே மயா ஜெனரலி மேங்கிறது உங்களுக்கு திருத்தியாபிபக்திக்கு வராது இது புராணம் அதனால எடுத்துக்கணும் சோ மே என்னால் வியாச முகாத்து வியா டைரக்ட்லி பிரம் வியாசா சோ வியாசரிடம் இருந்தே இந்த எதை பத்தி கேட்டிருக்கார் பர அவரேஷாம் விரதானி மே ஸ்ருதானி பர அவரேஷாம் பரங்கிறது வந்து அஹ் உங்களுக்கு வந்து பரங்கிறதுக்கு வர்ணாசிரம தர்மம்னு மொத்தமா போட்டுடலாம் பரேங்கரிச்சே திரைவர்ணிகா மூவ்வர்ணத்தார் பிராமண க்ஷத்ரிய வைசிய அவரேங்கரிச்சே சூத்ராதயா தேஷாம் விரதானி தர்மாக அப்போ நாலு வர்ணத்தாரனுடைய தர்மங்கள் அந்த நாலு வர்ணம்ங்கும் பொழுது ஒவ்வொரு வர்ணத்தாரும் ஒவ்வொரு ஆசிரமம் எடுக்கும் பொழுது அந்த அந்த ஆசிரமத்தினுடைய தர்மங்கள் சோ பர அவரேஷாம் விரதானி தர்மாக சோ வர்ணாசிரம தர்மங்களை தர்மங்களானது மே என்னால் வியாசமுகாது அபீக்ஷ்ணம் பல முறை மறுபடியும் மறுபடியும் ஸ்ருதானி கேட்கப்பட்டவைதான் ஆனால் அதெல்லாம் கேட்பதனால எங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படல ஏன்னா அதெல்லாம் எப்படி இருக்குன்னா கிம் கிருஷ்ண கதாமிருத ஓகாது ரிதே கிருஷ்ணகா அப்படிங்கிற ஒரு அமிர்தம் அதனுடைய ஓகா பிரவாகம் கிருஷ்ணகதைங்கிற ஒரு அமிர்த பிரவாகத்தை தவிர ரிதே இது சுக ரொம்ப மட்டமான ஒரு சுகம் எதை சொல்ற வர்ணாசிரம தர்மங்களை வந்து ஒரு ரொம்ப ஒரு துச்சமான சுகம்ங்கிற அல்ப சுகங்களை கொடுக்க கூடியதான தேஷாம் அந்த வர்ணாசிரம தர் தர்மங்களை பற்றி கேட்டு நாங்க வந்து திருப்தி அடைவோமா திருப்தி அடைய முடியாதோ இல்லையோ கண்ணனுடைய தான் போடும் என்ன தர்மத்தை பத்தி விசாரணை பண்ணாலும் கர்ம கர்ம காண்டம் மத்திரம் போறோம்னு இருந்ததுன்னா கர்ம காண்டத்தோட நிறுத்தி இருப்பாரு உபனிஷத் பார்ட்டிக்கே வந்திருக்க மாட்டார் உபனிஷத் பார்ட்டியும் இருக்கிறதுக்கு காரணம் மோட்சத்துக்கு உண்டான ஒரு சாதனம் ஏன்னா பராவரேஷாம் பிரதானி வர்ணாசிரம தர்மங்கள்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதனுடைய பேசிஸ் வந்து தர்ம அர்த்த காமம் ஆனா பின்னாடி என்ன சொல்ல போறாருன்னா அந்த தர்மார்த்த காமங்களை சொன்னதே எதுக்காகன்னா அந்த பகவானுடைய ஒரு ஒரு பிரதிமுகமாக நம்மளை திருப்புவதற்காக அது இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தர்மார்த்த காமங்களை சொல்லியிருக்காருன்னு விட்டு ரெஃபரன்ஸ் பின்னாடி சொல்ல போறாரு சோ பராபரேஷம் ஹே பகவன் ஆஹ் மைத்ரேயரே பராபரேஷாம் நான்கு வர்ணத்தார்களினுடைய விரதானி தர்மங்களை தர்மங்கள் முகாத்து வியாசருடைய வாயிலிருந்தே வாக்கிலிருந்தே மேமயா ஸ்ருதானி அபீக்ஷ்ணம் பல முறை கேட்கப்பட்டன கிருஷ்ண ஹம் கிருஷ்ண கதா அமிர்த ஓகாத்து கண்ணனுடைய கதை எனும் ஒரு அமிர்த பெருக்கு அந்த பெருக்கை தவிர சுகாவகான தேசம் அல்பமான சுகத்தை தருகின்றவைகளான அந்த விரதங்களை கேட்பதனால் சிரவணேன இங்க வந்து தேசாம் ஸ்ரவணேன அதிருப்னுமஹா திருப்தாஸ்மகிம் அப்படிங்கறதுக்கு கேக்குற தற்ப தூ அலம்புத்தி நாஸ்தி இத்தியர்த்தா எங்கன்னா கிருஷ்ண கதைங்கிற ஒரு அமிர்தத்தை அஹ் இருக்கே அதுல வந்து அலம்புத்தி நாஸ்தி போறோங்கிற ஒரு புத்தி வராதான் அதுல ஆஹ் இதுல வந்து போறோங்கிற புத்தி வந்துடும் இது போருமே வேற என்ன இருக்கு அதனாலதானே வியாசரே பாகவதம் எழுதுறதுக்குன்னுட்டு இறங்கினர் அத வந்து எழுதினாலும் மனசுல வந்து ஏதோ ஒரு சஞ்சலம் ஒரு திருப்தி இல்ல அதனாலதான் இதுக்கு வந்தேங்கிற பராவரேஷாம் பகவன் பிரதானி ஸ்ருதானிமே வியாசமுகாது அபீக்ஷ்ணம் அதிருக்ம க்ஷுல்ல சுகாவகானாம் தேஷாம் பிரதே கிருஷ்ண கதாமிராது

பகவான் எந்த ஒரு பகவான் வந்து காதுக்குள்ள நுழைஞ்சுட்டாரோ கர்ண நாடியும் கர்ண நாடீம் பிரவிஷ்டா சுகராச உபதேசத்துல காதுக்குள்ள நுழையாத இருக்கான் அதாவது இந்த கர்வம் முடிச்ச இந்த அரசர்களுக்கெல்லாம் மினிஸ்டர் வந்து உபதேசம் பண்ணான்னா அது உள்ளேயே போகாத படிக்கு அது வெளில வந்துடுறதாம் அப்படி வந்து காது வந்து இட் இஸ் பிளாக்டுங்கிறார் மனுஷாளுக்கு சாதாரண அட்வைஸுக்கே இங்க வந்து பகவான் கர்ணநாடிக்குள்ள நுழைஞ்சுட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கர்ண நாடியின் புருஷஸ்ய கர்ண ஒரு ஜீவனுடைய கர்ண நாடி காதனுடைய ஒரு வழி டேக்கிட்ட அந்த பாதைன்னு எடுத்துக்கணும் அந்த காதின் வழியாக யாதஹாசன்னு எவ எவன் எந்த கிருஷ்ணன் அல்லது எந்த இந்த முந்தின ஸ்லோகத்துல இருந்தது கிருஷ்ண கதா அமிர்த ஓகா யஹா அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் புல்லிங்கத்துலதான் இருக்கு சோ யஹாங்கரிச்சு எந்த கண்ணனுடைய கதையின் கதை எனும் ஒரு அமிர்த பெருக்கானது புருஷசிய ஒரு மனுஷியனுடைய கர்ண நாடின் யாதகா காதுக்கு வழியா அது உள்ள நுழைஞ்சுடுதுன்னா அப்ப என்ன பண்றது அது அதனுடைய ரிசல்ட் என்ன பவப்பிரதாம் கேஹரத்தின் சின்னத்தி பவ சம்சாரம் அதாவது பிறப்பு பிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கேக ரதி கிரகம் வீடு குடும்பத்தினுடைய ஒரு ரதி ஆசை அதை சினத்தி அறுக்கிறது அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆசைய அது வந்து விட்டுவிடுறது ஏன்னா இது போய் உட்காந்துண்டு அதையே நமக்கு திருப்பி திருப்பி கேட்கணும்னு ஆசை வந்துட்டே இருக்கும் பொழுது எதுல நம்ம போகணுமோ அந்த ஆயிரத்தி எட்டு அட்டாச்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கே அந்த ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் அது வந்து அறுக்கிறது அத அறுத்தினால இப்ப என்ன ஆயிடுறது நமக்கு வந்து அடுத்த பிறப்புங்கிறத ஒரு விஷயத்தையும் அது அறுத்துறது ஏன்னா அபுநர்பவ தரிசனம் இல்லையா பகவானோடது மறுபடியும் நமக்கு புனர்பவகாங்கிறது இல்லாமல் அது பண்ணிடுறது அழகர் பவப்பிரதாம் கேகரத்தின் சினத்திங்கிற சோ யகா எந்த கண்ணனுடைய ஒரு கதையானது காதுகுள்ள போச்சுன்னா அது அப்படியே அஹ் அறுத்துடுறதுங்கிறார் அஹ் வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கொடுக்கிறார் தேவகி தனைய பூஜன பூஜித பூதா பூதனா அரிச்சரண ஊதக தௌதா எத்தி அகம் ஸ்மிருத தனஞ்சய தனஞ்சயசூதா கிம் கரிஷியமத யமதூதன் வந்து என்ன என்ன பண்ண முடியும்னு கேட்கிற ஏ எப்படி பவரத்திம்ங்கிறது கேகரத்தின் அத சினத்தி ஏன் அப்படின்னா மூணு விஷயங்கள் பண்றவர் ஒண்ணு தேவகி தனையனாக பிறந்து பூஜன பூத்தகா அவர் வந்து பூஜித்து அவர் வந்து பவித்திரமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அவன் அது மாத்திரம் இல்ல அவதாரம் எடுக்கக்கூடியவன் கோனுங்கர்ச்சை அவதாரத்தை எடுக்கிறார் துஷ்டர்களை சம்ஹாரம் பண்றார் பூதனா அரி சரண உதக தௌதகா இது பூதனையினுடைய ஒரு உம் அதாவது தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அவர் வந்து என்னன்னா பூதனைக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நான் வந்து திருவடியே அலம்பிருக்கேனே எனக்கு வந்து எமதூத்தன் என்ன பண்ண முடியும்னு கேட்டுக்கிறேன் சோ கண்ணனை வந்து சேவிக்கிறதுனால என்னென்ன அப்ஜெக்டிவ் அவருக்கு போடுறாருன்னா தேவகி தனையாக தனையகாசா அதுக்கப்புறம் பூத்தனா அருகி சோ எவ்வ இவர்களை வந்து கொல்ல துஷ்ட துஷ்டசம்ஹாரம் பண்றார் மேலும் கடைசியில போடுறது ஸ்மிருத தனஞ்சய சூத்தகாங்கிறார் நான் எப்ப பார்த்தாலும் தனஞ்சயன் அதாவது அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டியா இருக்கக்கூடிய கண்ணனை நினைச்சுட்டே இருக்கேனேனா தேவகிக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய கண்ணனை நினைக்கிறேன் பூத்தனைய கொன்ன கண்ணனை நினைக்கிறேன் அப்போ எங்கிட்டக்கு இந்த யமதூதன் வர முடியுமா அதுதான் அந்த கர்ண கர்ணநாடியின் பிரவிஷ்டகான பலவிதமா சரித்திரத்தை தியானம் பண்ணிண்டே இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் அதுக்குள்ள நுழையறதுக்கு அங்க சான்ஸே இல்ல அதனால ரதிம் சினத்தி சரியா சோ யமதூதன் என்ன என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு அழகா அதுல பவ பிரதாம் ச பிறப்பை கொடுக்கக்கூடியதான கேகரத்தின் சினத்தி அப்பேற்பட்ட தீர்த்த பதகா அந்த தீர்த்த பதகான யாருடைய திருவடி தீர்த்தம் போல இருக்கும் அப்படின்னா விஷ்ணுபாத சுதா தேவி கங்கை தான் நமக்கு பாவத் பாவத்தல்லத்தையும் போக்கக்கூடியவர்னு சொல்றோம் போக்கக்கூடிய நதி கங்கை அந்த நதியினுடைய உற்பத்தி ஸ்தானம் என்ன இவருடைய திருவடி அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது அதுல கால் வந்து அப்படியே பொழைச்சுண்டு இந்த கங்கை கீழே விழுந்தா அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு அதனால விஷ்ணுபாத சிதா தேவின்னு அவளுக்கு வேறு சோ பகவானுடைய திருவடிக்கு தீர்த்த சோ தீர்த்த அஹ் நல்ல ஒரு அதாவது தீர்த்தஸ்தலம் போல இருக்கக்கூடிய பாதத்தை உடையவரான அவருடைய மேலும் அது எப்படி இருக்கு சத்ரேஷு சூரியவிஹி ஈட்டியமானாது சத்ரேஷு சமாஜங்கள்ல சத்ர சத்ர யாகங்கள் எந்தெந்த யாகங்கள் இருக்கோ அங்கங்க பல பேர் கூடி இருக்கா ஒவ்வொரு புராணமும் எடுக்கும்போது இந்த யாகம் வந்து பன்னெண்டு வருஷம் நடக்கும் அதுல ஈவினிங் டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாது சோ எல்லாரும் கூடி உக்காந்துட்டு கதை கேட்பா புராண சிரவணம்ங்கிறது அதுலதான் உங்களுக்கு அந்த பௌராணிக்காலனுடைய ஒரு ஒரு இதுவே ஆரம்பிச்சது அந்த கெரியரே ஆரம்பிச்சது அவளுக்கு சோ இந்த மாதிரி யாகத்துக்கு வந்து தே கேட் மூவ் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் ஏன்னா தீட்சை பண்ணிட்டு அவ அந்த இடத்துலயே உட்காந்துடுறா பன்னெண்டு வருஷ காலம் உட்காந்துட்டு ஒரே இடத்துல யாகம் பண்ணணும்னா அவளுக்கு என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அங்க அதனால கதை கதா கதாசிரவணம்ங்கிறது நடந்திருக்கு சோ அந்த இடத்துல சத்ரேஷு சமாஜங்களில் சூரிபிகி நாரதாதிபிஹி நாரதர் முதலிய முனிவர்கள்னால ஈட்டியமானாது தீர்த்தபதா அவர்களால போற்றத்தக்கவரான ஈட்யா பிரசம்சிதா சோ யார் வந்து போற்றத்தக்கவரான போற்றிக்க அதாவது போற்றப்பட்டவரான அப்படி வரணும் ஆமா அப்படிப்பட்ட பகவானுடைய அபிதானாது ககா திருப்னுயாத் அபிதானாது அவருடைய ஒரு வார்த்தைகளினால் யாருக்கு திருப்தி ஏற்படும் யாருக்குதான் திருப்தி ஏற்படும் திருப்தியே ஏற்படாதே நமக்கு வந்து அதை திருப்பி திருப்பி கேட்கணும்னு தான் ஆவல் வரும் தகால்னு நமக்கு வந்து ஆஹ் போரும் இதுக்கு மேல நிறைய கேட்டாச்சு இந்த கதை இனிமே வேண்டாம் அப்படின்னு தோணாது அதுதாங்க எத்தனை வரும் பாகவதம் கேட்டாலும் இன்னைக்கு வந்து திருப்பியும் கேட்கணும் தானே தோன்றது நமக்கு எத்தனை பேர் வந்து பலவிதமாக பல வருஷங்களாக கேட்டவர்களாக இருந்தாலும் அந்த பகவன் நாமாவை திருப்பி திருப்பி கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிப்பட்ட நாமாவாச்சே அது அவிதானா அது இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இஸ் ஆஃப் வேல்யூ அதனால நான் திருப்பி கேட்கறேங்கிறது ஏன் வியாசர்ட்டே இருந்து நீ கேட்டாச்சே எதுக்கு அப்படின்னா அந்த ஹேத்து அதுக்காக சொல்றாருங்க சப்ஜெக்ட் மேட்டர் அத்தனை பெருசு பாங்க யா கர்ணநாடியும் புருஷஸ்ய யாத்தகா பவ பிரதாம் கேகரத்தின் சினத்தி அது அறுக்கத்தக்கதாக இருக்கு எல்லாரும் பல சமாஜங்கள்ல பல கூட்டம் கூடி கூட்டம் கூடி குழு போட்டு நீங்கள்லாம் அவரை வந்து அப்படி நீங்க வசத்தியா பேசியிருக்கீங்களே அந்த பேரை வந்து கேட்கறதுக்கு யாருக்காவது திருப்தி அடைய முடியுமா கேட்டுட்டேதான் இருக்கணும் தோட கஹா திருப்னையா தீர்த்த பத அபிதான சத்திர வஹ இங்கிறது வஹ சத் உங்களோட சமாஜத்துல நீங்க சேர்ந்து சேர்ந்து நீங்க பேசலையா அப்படின்னு கனவாது சூரியவிதி ஈட்யமானது யர்ணநாடீம் புருஷஸ் யாதோ பவப்பிரதாம் யாத்தோ பவிரதாம் முனிர்விவா பகவத் குணா நகா பிதே பார்த்தம் ஆஹ கிருஷ்ண யஸ்மின் எஸ்மின் கிராமிய சுக அனுவாதைஹி மதிஹி கிரகிதானு சொல்றார் நீ வியாசர் கூட உங்களுக்கு வந்து மகாபாரதத்தை சொன்னத்தினுடைய பர்பஸே அதுல வந்து பகவத்குணங்களை வந்து திருப்பி கேக்கணும் அது அந்த பகவத்குணத்தை கேட்கணும்ங்கிற ஒரு புத்தி ஜனங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தானே அவர் வந்து பாரதத்தை எழுதினார் அப்படிங்கிறதுக்கு இங்க சொல்றார் மகாபாரதாபி அத்தைவ தாற்பயம் இது ஆக அத்தைவன்னா இந்த பகவன் நாம ஸ்மரணம்ங்கிறதுலதான் வந்து அவருக்கும் தாத்யம் அல்லது கதா சிரவணம் இதுலதான் மகாபாரதத்தினுடைய தாத்யமும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வரார் சோ முனிஹி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணத்வைபாயனஹா வியாசருக்கும் கிருஷ்ணகான்னு பேரு அதாவது கிருஷ்ணா திரௌபதி கிருஷ்ணஹா இன்னொரு கிருஷ்ணகா வியாசர் ஒண்ணு கிருஷ்ணன் அதுக்கப்புறம் திரௌபதிக்கும் வந்து கிருஷ்ணான்னு பேரு இவருக்கும் வந்து வியாசருக்கும் கிருஷ்ணகானு கிருஷ்ணகா முனிகிங்கும் பொழுது இந்த இடத்துல வியாசர் பகவத்குணான் விபக்ஷு பகவானுடைய குணங்களை கூறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அஹ் பகவத்குணான்னு சோ கிருஷ்ணகா வேதவியாசகா பகவத்குணான் மோக்ஷர்மானு மோக்ஷ தர்மாந்தே நாராயணீய ஆக்கியானே வக்தும் இச்சு சோ மோக்ஷ தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது கடைசியில நாராயண ஆக்கியானே எல்லாமே கேசவம் பிரதி கச்சதிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அவர் கடைசியில நாராயணரை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் அவர் ஆசைப்பட்டு கொண்டு முன்னாடி அர்த்த காமங்களை வர்ணிக்கிறார் சோ காமாதி வர்ணனம் தூ ஹரி கதாயாம் மதிப்பிரவேசார்த்தமே இத்தியாக சோ ஹரி கதையை அவர் வந்து சொன்னதுங்கிறது ஹரிகதைக்குள்ள கதைக்குள்ள ஒரு ஜனங்களினுடைய ஒரு புத்தியானது போகணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த அர்த்தகாமங்களை பத்தியே சொல்ல ஆரம்பிக்கிறார் அது இங்க தேசகான்னு சொல்ற விதுரர் அவர்கிட்ட சொல்றச்சே உங்க ஃப்ரெண்டு கூட அப்படிதானே அதை நினைச்சுட்டு தானே பாரதத்தை சொன்னார் அப்படிங்கிற சோ ஆரம்பிக்கிறச்சே தேசகா அபி உங்களோட சிநேகிதனும் தான் இந்த மாதிரி பண்ணலையா முனிஹி முனிவரானவர் கிருஷ்ண கிருஷ்ணத்வை வியாசர் அவர் சாட்சாத் விஷ்ணுனுடைய ஒரு அவதாரம் வேற விவக்ஷு பகவத்குணானு விவக்ஷு அல்லது பகவத் குணானாம் விவக்ஷு ரெண்டு இருக்கு அந்த இடத்துல பகவத் குணாத்து ந குணான்னு நகான் இருக்கு அல்லது பகவத்குணானு இருக்கு சோ பகவத்குணானாம் விவக்ஷு பகவத்குணங்களை சொல்ல விரும்புகின்றவரான அல்லது பகவத்குணங்களை எங்களுக்கு நகா விபக்ஷு எங்களுக்கு கூறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு பாரதம் ஆக மகாபாரதத்தை கூறினார் எந்த எஸ்மி மகாபாரதே எந்த மகாபாரதத்துல கிராமிய சுக அணுவாதைஹி நிறாம் மதிஹி ஹரேஹே கதாயாம் கிரஹீதானு கிராமிய சுக அனுவாதை கிராமியங்களான சுகங்களை கிராமியம்னா பண்ணா அவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் சோ உத்தமமான சுகம்மு பொழுது ஆத்ம சுகத்தை மாத்திரம் நம்ம வந்து இதுன்னு எடுத்துக்கிறோம் கிராமிய சுகம்ங்கும் பொழுது ரொம்ப ஒரு அஹ் உலக விஷயக்கமான ஒரு விஷயங்களினுடைய போகத்தை கிராமிய சுகம்னு எடுத்துக்கிறோம் சோ நாட் வல்கருங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது சில இடங்கள்ல வந்து இப்ப சாகித்ய சாஸ்திரம்னு எடுத்துட்டோம்னா அதுல கிராமியம்னு சொன்னா அது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அஹ் நாட் ரிஃபைன்டுன்னு அர்த்தம் அன்ரிஃபைன்டு ஜோக்ஸுக்கெல்லாம் க்ரூடா இருக்கிறதுக்கு கிராமியம்ங்கிற வேர்டை சொல்லுவோம் நம்ம அது டெக்னிக்கல் டேர்ம் அங்க இங்க வந்து கிராமிய சுக அனுவாதை ஹீங்கும் பொதுவா ஜனங்கள் ஈடுபடக்கூடிய விஷய சுகங்களை வந்து கிராமிய சுகம்ங்கிற அப்ப கிராமிய சுக அனுவாதைஹி அனுவாதம் அதை திருப்பி திருப்பி சொல்லுவதனால் அது துவாரபூதைஹி அதை வழியாக வைத்துக்கொண்டு இந்த அர்த்தம் காமம் இவைகள் எல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா சம்பாதிக்கணும் நல்ல வழியில போகணும் எதுக்காக நல்ல வழியில தர்மோபதேசமும் நல்ல வழியில அர்த்தோப அர்த்த கிரகணம் காம அனுபூதி இதெல்லாம் எதுக்கு நல்ல வழி நல்ல வழிங்கிறத சொல்லணும் இன்சிஸ்ட் பண்ணணும் தர்ம வழியா இதெல்லாம் பண்ணணும்னா அந்த புத்தி வந்து கெட்ட வழியில போகாமல் நல்ல வழியில போகும்பொழுது ஸ்லோவா வில் ஆட்டோமேட்டிக்லி லீடஸ் டு த இது சிந்தனை அதுக்குதானே அவர் பண்ணியிருக்கார் அதை கிராமியமாக இருக்கக்கூடிய சுகங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லி அதன் மூலியமாக ஹரி கதையில உங்களுக்கு இந்த புத்தியானது இழுக்கப்பட்டிருக்கு இல்லையா மதிஹி ஹரேஹே கதாயாம் ஈடுபட்டு இருக்கிறது ஈடுபடுத்தப்படுகிறது நு சோ முனிர் விவக்ஷு அதுக்கு வந்து ஆஹ் ஸ்ரீதர சுவாமி வந்து ரெஃபரன்சஸ் கொடுக்குறார் எப்படின்னா ஆஹ் உக்தின் இத்திஹாசமுதிஹாசங்கள் சமுச்சயத்துல இது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல இத்திஹாச சமுச்சயம்னு ஒரு இது இருக்கு அதுல வந்து சொல்லிருக்கு இது என்ன காமினோ வர்ணயன் காமானு லோபம் லுப்தசிய வர்ணயன்னு நரகா கிம் பலம் ஆப்னோதி கூப்பே அந்தமிவ பாத்த கேள்வி எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு காமியாக இருக்கக்கூடியவனுக்கு காமங்களையே வர்ணிச்சு அவனை ஒரு பிளைண்ட் பர்சனை கொண்டு போய் கணத்துல தள்ளுற மாதிரி இருக்கு எதுக்காக மகாபாரதத்துல வந்து அர்த்த காமங்களை பத்தி வர்ணிக்கிறாருன்னா மனுஷியன் இயல்பாகவே அர்த்தங்கள் பின்னாடி செல்லக்கூடியவன் மனுஷியன் இயல்பாகவே காமியாக இருக்கான் சோ காமீனாக காமியா இருக்கிறவனுக்கு அதை சொல்லணுமே தவிர அவனுக்கு திருப்பியும் காமத்தையே இன்னும் ஜாஸ்தி நம்ம வர்ணிச்சு வர்ணிச்சு அவனுக்கு காமிச்சோம்னா என்ன பிரயோஜனம் ஒரு கண் தெரியாதவனை கொண்டு போய் பாழங்கணத்துல தள்ளுற தானே அது அர்த்தம் இது ஏன் இப்படி பண்றார் அப்படிங்கறதுக்கு வந்து கேள்விங்க சோ காமினா காமானு வர்ணையன்னு காமிகளுக்கு ஒரு காமங்களை வர்ணித்து கொண்டு லோபி லுக்தஸ்ய ரொம்ப ஒரு கிரீடோட இருக்கக்கூடிய ஒருவனுக்கு லோபம் வர்ண எண்ணு லோபம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத வர்ணிச்சு வர்ணிச்சு நரகா கிம் பலம் ஆப்னோதி கூப்பே அந்தமீவ பாதை எண்ணு நரகா கிம் பலம் ஆப்னோதி ஒரு ஒரு கண் தெரியாதவன கூப்பே கிணற்றில் பாதை எண்ணு வீழ்த்தி கொண்டு அந்த ஒரு இந்த மாதிரி வர்ணிக்க கூடிய ஒரு மனுஷன் என்ன ஒரு பல அடைய போறான் அதாவது வியாசர் வந்து அர்த்தகாமங்களை வர்ணிக்கலையா மகாபாரதத்துல வர்ணிச்சிருக்காருன்னா அதுதானே ஒசத்தி நீங்க என்னமோ புதுசா கிருஷ்ணகதைய பத்தி கேக்குறளே அப்படின்னா இந்த அர்த்த காமங்களை வர்ணிச்சு ஒரு மனுஷியனை புடிச்சு தள்ளுறதுக்கு அவர் பண்றார் அவருக்கு என்ன பிரயோஜனம் அதுல வியாசருக்கு என்ன பலம் ஆப்னோத்தி இந்த மாதிரி வர்ணிச்சு வர்ணிச்சு

அதையே பின்னாடி நிந்தனையும் செய்யறார் அந்த நிந்தனா பார்த்த விட்டுட்டு நம்ம வெறும் வர்ணிக்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாதுங்கிறார் அர்த்தங்களையும் காமங்களையும் ஒவ்வொன்னா டீடைல் பண்ணி வர்ணிக்கிறார் எதுக்கு லோக சித்த அவதார்த்தம் வர்ணயித்வா லோகத்தினுடைய உலகத்தில் இருக்கும் மனி மனிதர்களினுடைய சித்த மனசை அவதாரார்த்தம் எதற்கு எதற்குள்ள கிருஷ்ண கதா பிரவேசம் பண்ணணும்ங்கிறதுக்காக பகவன் பகவத் குணத்திலையும் பகவத் பக்தியிலையும் அதை நுழைக்கணுங்கிறதுக்காக இந்த காமங்களையும் லோபங்களையும் முதல்ல தேன தேன வியாசரனால தௌ அந்த காமலோப வர்ணயித்துவ அத்திர இங்கேயே அத வந்து நேத்தி நேத்தின்னு விளக்குற அதுதான் இது தேவையில்லைன்னு இதிகாசங்களினாலும் பவித்ரார்த்தைகி பவித்திரமான விஷயங்கள் பிரயோஜனங்களை வைத்தும் புனகா மறுபடியும் அத்தைவ நிந்தித்தோ இத வந்து வெறுக்கவும் வெறுக்கிற இந்த மாதிரி ஆக்ட் ஒருத்தான் அவன் நடந்துட்டான் கதையை ஆரம்பிச்சுட்டோம் கடைசியில ஸ்லோவா என்ன பண்ணுவாருன்னா இந்த காமத்தினால அவனுக்கு இந்த பின்விளைவு ஆகையினால காமத்தை செய்யக்கூடாது ஈவன் லோபியா இருந்ததுனால அவனுக்கு இந்த மாதிரி பட் நீங்க வந்து அட்வைஸ் மேட் மச் டிஸ்கிரைப் பண்றது வேணா மூணு அத்தியாயத்துக்கு இருக்கலாம் அட்வைஸ் பண்றது ஒரு அத்தியாயத்துக்கு இருக்கலாமா இருக்கும் ஆனா அந்த எவ்வளவு பெருசா இருக்க 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 ஃபால் இஸ் வெரி குவிக்குங்கிறதுக்காக தான் அத வந்து வர்ணிக்கிறது சோ இந்த இடத்திலேயே மகாபாரதத்திலேயே அதை நிந்திக்கவும் செய்யறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்படி இல்லையே எனில் அதாவது கிருஷ்ண லோக சித்தா அவதாரார்த்தம் ஏவ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பகவத் சிந்தனையில நம்மள இறக்கணுங்கிறதுக்காக தான் வியாசர் அப்படி பண்ணியிருக்காரு இல்லையே எனில் இப்படி மகா காருணிகா முனி கருணாபூர்ணமா இருக்கக்கூடிய அந்த முனிவர் வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி வர்ணிப்பாரா கோரமான சம்சார பந்தத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய இந்த காமலோபத்தை அந்நதா கதம் வர்ணயேது எப்படி அவரால் வர்ணிக்க முடியும் இந்த மாதிரி இஃப் இஃப் தி அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் தட் டிஸ்கிரிப்ஷன் அது வந்து நம்மள போயி பகவத் செயல்ல வந்து அதை ஈடுபடுத்தணுங்கிறது இல்லையே எனில் மகா காரணிகனாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஆஹ் நீ போய் விழு கணத்துல அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரோ இல்லையோ அதுதான் இங்க சோ கிராமிய சுக அணுவைகி கிராமியமாக இருக்கக்கூடிய சுகங்களின் மூலம் நிறாம் மதிஹி மனுஷியர்களினுடைய புத்தியானது ஹரேஹே கதாயாம் கிரகித்தானு ஹரி கதையில அப்படியே ஈடுபட்டதாக ஆயிடுறது இல்லையோ ஏன்னா என்ன எடுத்துட்டாலும் கடைசியில வந்து யுதிஷ்டரன் பாரு யுதிஷ்டரன் வந்து யுதிஷ்டரனையும் அர்ஜுனனையும் எப்படி காப்பாத்தி கண்ணன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு நமக்கு வந்து லெஃப்ட் வித் தட் தாட் இந்த அப்போ கண்ணனை நம்ம கைப்பற்றணும்ங்கிறது புரியறதா இல்லையா கண்ணனேவ சகா அவன் வந்து ஆசான் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா வந்து பாரதியார் பாக்குற மாதிரி நமக்கு வந்து எல்லா உருவமாக அந்த கண்ணனை நம்மளால பார்க்க முடியுங்கிறத நமக்கு வந்து சொல்லி தருது மகாபாரதம் मुनिर्विवक्षुः भगवद्गुणान् नः सखापिते भारतमाह कृष्णः यस्मिन् नृणाम् ग्रम्यसुखानुवादैः मतिर्गृहीतानु हरे कथाया सा श्रद्दधानस्य विवर्धमाना विरक्तिमन्यत्र करोति पुंसः ஹரே பதானுஸ்மிருதி இந்த மாதிரி புத்தி அப்படின்னு போன இதுல இருந்தது சோ கிருஷ்ண இருந்ததுங்கிறது பும்சா பும்சகா ஸ்ரத்ததானசிய பும்சகா ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு விரக்தி விவர்தமானா ஒரு விரக்தி டிட்டாச்மெண்ட வந்து வளர்த்தி கொண்டே அந்நத்திர கரோத்தி எந்த இடத்துல அவனுக்கு கொண்டு போறது துக் அஹ் உம் இதுல அந்நத்திரங்கரைச்சே கிராமிய சுகே கிராமிய சுகே விரக்தின் கரோத்தி அப்படி போடணும் விவர்தமானா கரோதி சோ இந்த மதியானது கிருஷ்ண கதையில மதிப்பிரவேசம் ஆனதுனுடைய பலனை இங்க சொல்றார் ஐதர் கிருஷ்ண கதான்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து சாங்கிறதுக்கு கதான்னு எடுத்துக்கலாம் அல்லது கிருஷ்ண கதாயம் மதிஹி மதிஹிய எடுத்துக்கலாம் சோ அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு ருச்சியோ அல்லது அந்த கதையே என்ன பண்றது ஒரு புருஷனு ஸ்ரத்தையோடு ஒரு மனுஷனுக்கு வர்த்தமானா சா அது அப்படியே வளர்ந்துட்டே இருந்து கொண்டு அந்நிய விரக்திங் கரோதி இப்படி அண்மையை எடுத்துக்கோங்க சோ வர்த்தமானா அந்த புத்தியானது வளர்ந்து விருத்தி அடைகின்றதான அந்த ஒரு ஹரிகதா ஹரி கதையில் இருக்கும் புத்தி அது என்ன பண்றது அந்நத்திர கிராமிய சுகங்களில் விரக்தி ஒரு பற்றற்றா தன்மை வைராக்கியத்தை கரோத்தி செய்கிறது உண்டு பண்ணுகிறது ஏன்னா இதுல நமக்கு வந்து புத்தி போக ஆரம்பிச்சுருது ஹரேகே பத அனுஸ்மிருதி நிறுவசிய சமஸ்துக்க அத்தியம் ஆசுதத்தே ஹரேகே ஸ்ரீஹரியனுடைய திருவடி ஸ்மிருதி அத அனுஸ்மிருதி அனுஸ்மிருத்தின்னா மறுபடி மறுபடியும் நினைப்பதுன்னு அர்த்தம் திருப்பி திருப்பி ஒரு தடவை நினைக்க வைக்கல அத வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம புடிச்சு இழுக்கணும் அதான் சுபேஷ்வேவ யோக வாசிஷ்டம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லும் சுபேஷ்வேவ அவதார ஏத்தும் வர் நம்ம நம்ம எங்கேயாவது நம்ம டைவர்ட் ஆற மாதிரி தோணித்துன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த புத்திய புடிச்சு புடிச்சு நம்ம நல்லத்துல கொண்டு வந்து புகுத்தணும் புத்தியங்கிறார் அதனாலதான் அனுஸ்மிருதி தேவை அந்த கண்ணனுடைய திருவடிய அனுஸ்மிருதி மறுபடியும் மறுபடியும் அதை நினைக்கிறதுனால நிர்வத்தகா வண்ணு இஸ் அப்படியே சந்தோஷத்தை அடைந்தவன் அல்லது நிர்வத்தகா வைராக்கியத்தை அடைந்தவன் எல்லாத்திலையும் பற்றி இல்லாத தன்மையை அடைந்தவனாக சமஸ்துக்க அத்தியம் எல்லா சமஸ்துக்கம் எல்லா துக்கங்களினுடைய அத்தியம் நாசம் நாசத்தை ஆசு தத்தே ஆசு விரைவில் சீக்கிரமாக தத்தே செய்கிறான் அது செய்கிறது அந்த ஒரு மனுஷியனுடைய எல்லா துக்கத்தையும் நாசத்தை செய்கிறது சாஸ்ரான வதி समस्त அந்நாசாஸ்மிருதி அத்தியம் ஆசும் धत्ते

ஹரே கதாயாம் கதாயம் அகேன பாபம் காரணமாக இதுல வந்து சொல்லிட்டு இருக்கிறச்சே குருக்கு குருகுலத்துல எங்க வாத்தியார் வந்து லல்தாசஸ் நாமமோ இல்லன்னா லலிதா திரிஷதி இது நடத்துவார் அது நடத்தின்னு இருக்கிறச்சே அவர் சொல்லிட்டே இருப்பார் இந்த கேக்குறதுக்கு கூட ஒரு ஒரு புண்ணிய விசேஷம் போனோம் பாபம் இருந்ததுன்னா இதை கூட விடாது ஒண்ணு இங்கேயே பின்னாடி இந்த பிளாட் இருக்க பாருங்கோ இதுல வந்து எத்தனை மனுஷா இருக்கா அதுல இருந்து ஒருத்தர் கூட இங்க வந்து மாட்டான் அவ காதுல கூட விழாது அவ வந்து டிவியை ஒசத்தி இருப்பா அது ஒரு விதமான ஒரு புண்ணிய விசேஷம் இல்லாதவா பாக்கியம் இல்லாதவா இன்னொன்னு வரணும்னு நினைப்பா கிளம்ப கூட கிளம்பிடுவா புஸ்தகத்தையும் எடுத்து கையில வச்சுப்பா அந்த சமயம் பார்த்து ஒரு போன் வரும் அது அரை மணி நேரம் ஓடும் இங்க வராம தடுத்துரும் இதெல்லாம் வந்து எய்தர் ஒரு பாப விசேஷத்தினால அல்லது அதை கேட்கணுங்கிற அந்த பாக்கியம் இல்ல அதனால அப்படி அந்த மாதிரி பாப்பத்தினால் ஹரேஹே கதாயாம் விமுகானு அது ஒரு கேட்டகரி ஹரி கதையில கதையில் விமுகானு முகத்தை திருப்பினவர்கள் ஒருவர்கள் அதுக்கப்புறம் தானு சோச்சிய சோச்சியான் அவிதாக மூணு கேட்டகரி இங்க சொல்றார் ஆக்சுவலி சோச்சிய சோச்சியானு கதாயாம் விமுகான்னு மூணு பேரை சொல்றார் இத பல விதமா பல வியாக்கியாத்தோ இந்த கதையில வந்து ரமிக்காதவர்கள் அதாவது ரமிக்கலன்னு சந்தோஷப்படாதவர்களை பார்த்து நான் வந்து அனுசோச்சே அவளை பார்த்து நான் வருத்தப்படுறேன் ஒண்ணு அடுத்தது அஹ் சோச்சியான் அந்த இந்த மாதிரி கதைய வந்து சோச்சியாக ஏ தேஷாமபி சோச்சியானு யாருன்னா இந்த பாரதத்தினுடைய தாத்பரியம் தெரியாதவர்கள் சோச்சியாக அப்படிங்கிற அவிதகா புரியாதவர்கள் அதாவது மூணு டைப்பு இந்த இந்த ஸ்லோகத்துல பதம் பதமா அர்த்தம் பார்க்கணுங்கிறச்சே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அதாவது சோச்சிய சோச்சியானுங்கிறச்சே வருத்தத்தக்கவர்கள் அவர்களை காட்டிலும் மேலும் பிட்டியபிள் கண்டிஷன்ல இருக்கிறவா யாரோ அந்த அவிதகா அறியாதவர்கள் மகாபாரதத்தினுடைய தாற்பயத்தை அறியாதவர்களான வருத்தப்பட வேண்டியவர்களுக்குள் மிகவும் வருத்தமாக வருத்தத்துடன் வேண்டியவர்கள் பிட்டியபிள் பீப்புள்னு நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்துட்டோம்னா அதுல ரொம்பவே பிட்டியபிள் பீப்புள் யாருன்னா மகாபாரதத்தினுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்காதவாதான் அப்படிங்கிறார் அத தவிர ஹரேஹே ஹே கதாயம் பிமுகானு அகயன பாபத்தின ஹையில பேர்ந்து முகத்து திருப்பினவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அனுஷோச்சே ஏன்னா அவர்கள்லாம் எப்படி இருக்கான்னா ஏஷாம் ஆயுகூ யாருடைய ஆயுஷானது கதி ஸ்மிருதினா விருதாவாத ரொம்ப வீணாக வாத கதி ஸ்மிருதி வாக்குனாலையும் தேகத்தினாலையும் ஸ்மிருதி மனசுனாலையும் அவளுடைய வியாபாரங்கள் வீணா செலுத்திட்டு இருக்கா அதனால தேவக அனிமிஷகா காலனானவன் எவர்களினுடைய ஆயுஷ் பிராணனை லைஃப வந்து க்ணோத்தி போக்குகிறானோ அவர்களை பார்த்து நான் அனுசோச்சே நான் வருந்துகிறேன் அப்படிங்கிறார் அண்மயம் அப்படிதான் சோ உங்களுக்கு தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஒண்ணு வந்து ஸ்ரத்தாலு இன்னொன்னு ஸ்ரத்தை இல்லாதவன் இன்னொருத்தன் விமுகன் சோ முதல்ல ஸ்ரத்தை இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்னா ஹரி கதை பத்தி தெரியும் அவனுக்கு அவனுக்கு ஸ்ரத்த உடையவன் அந்த கேட்டகரிய பத்தி நம்ம இங்க பேசவே இல்லை இந்த ஸ்ரத்தை இல்லாதவனை பத்தியும் சோட்சிய சோட்சியாகட்டு இவன் வந்து விமுகாக அவனை பத்தியும் சொல்றார் முதல்ல அவதகான்னு ஒண்ணு இருக்கு அவிதகான மகாபாரதத்தை பத்தி தெரியும் அதை படிக்கிறான் ஆனா அதனுடைய உண்மையான தாத்பரியம் பகவத் சிந்தனைங்கிறது அவனுக்கு தெரியல அவன் ந விதந்தி இது அவிதா யாருக்கு உண்மையான விஷயம் புரியலையோ அவர்கள் அது ஒரு கேட்டகிரி அவதகா தானு அகம் அனுஷோச்சே ஏன்னா வீணா அவளுடைய அஹ் எஃபர்ட்ட வேஸ்ட் பண்றா லைஃப வேஸ்ட் பண்றாவா வீண் போக்குல வீண் பேச்சுலயும் வீண் செயல்கள்லயும் வீண் நினைப்புகள்லயும் அதனால அவதகா ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து எடுக்கும் எடுக்கும்போது மகாபாரதத்திலையும் ஹரி கதைய பத்தி தெரியாதவர்கள் ஷோச்யாகா தெரியலன்னா இக்னரன்ஸ் ஒரு விதத்துல எனக்கு அதை பத்தியே தெரியலையா இப்ப இல்லையோ இனிமே கேளேங்கலாம் அட்லீஸ்ட் அவனை பார்த்து இந்த தெரியாத தெரியாதுங்கிறச்ச ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம அவளை பார்த்து சோட்சியாக ரொம்ப வருந்துகிறோம் அவர் அவர்களை பார்த்து சோ அது செகண்ட் கேட்டகிரி இந்த மூணாவது கேட்டகிரி சோட்சியர்களையும் சோச்சியான சோச்சிய சோச்சியானுங்கும் பொழுது அவர்களை காட்டிலும்னா இந்த ஹரி கதாம் ஜானன்னு அபி திமுக யாரு இருக்காளோ தான் சோட்சிய சோட்சியான் ஹரி கதைன்னு ஒண்ணு இருக்குப்பா அதை கேட்டா அமிர்தமா இருக்கும் அது உள்ள போய் கேகரத்தின் சினத்தி இந்த விஷயத்தையும் கேட்டு சரி இருந்துட்டு போட்டுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவன் தேர்ட் கேட்டகிரி சோ அவிதா மகாபாரதத்தினுடைய தாற்பயம் தெரியாதவன் அது ஞானி ஆனாலும் அவனுக்கு வந்து விஷயம் தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் நாலெட்ஜு நிறையா இருக்கு டிக்ஷனரி தெரியும் படிக்கிறான் ஆனா தாற்பம் புரியல அடுத்தது ஹரி கதை என்னன்னே தெரியாதவன் அப்படி சோச்சியா யாருன்னா ஹரி கதாயாம் விமுகான்னு சோச்சிய ஹரி கதை தெரிஞ்சும் அத பார்க்க மாட்டேன்னு ஒரு பாப விசேஷத்தினால அவன் முகத்து திருப்பின் இருக்கானே அவனை பார்த்துதான் இன்னமும் வருத்தப்படுகிறேன் ஏன்னா இவ எல்லாரையுமே ஒரே கேட்டகரியில போடுறான் விருதா வாத கதி ஸ்மிருதி நாம் ஏஷாம் எவர்களினுடைய ஆயுகூ அஹ் ஆயுசானது விருதா வீணாக வாக்கு வியாபாரம் சரீர வியாபாரம் கதி ஸ்மிருதி மனோவியாபாரம் இவைகளை உடைய எவர்களுடைய ஆயுக ஆயுஷானது தேவஹா அனிமிஷகா காலம் அனிமிஷகான ஒரு அஹ் எமை கொட்டாத ஒரு தேவன் சோ அனி தேவாகா ஜென்ரலி வந்து கண்ண சிமிட்ட மாட்டான்னு பேரு அதனால அனிமிஷஹா தேவகா இந்த இடத்துல வந்து ஒரு எம கொட்டாத நம்ம வந்து காலத்தை வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு பேரு எவ்ரி டைம் தட் எவ்ரி மினிட் தட் இஸ் ஸ்பெண்ட் நாட் இன் A ப்ராப்பர் வே இஸ் GONE யூ கே நாட் கெட் பேக் தட் மினிட் அதனால வந்து கண் கொட்டாத கவனிக்க வேண்டிய ஒரு தேவன் யாருன்னா காலதேவன் அந்த காலதேவன் கிணோதி கிணோதி நாசம் செய்கிறதோ இவர்களுடைய ஆயுச அப்பேற்பட்டவர்களை